Hi friends, welcome to JJ Foods and Tips. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்திமல்லி, அதாவது அந்தி மந்தாரை பத்தராசின்னு சொல்லுவாங்க. இது நேம். இந்த செடியில் பூவானது மாலை 3 மணிலேருந்து 4 மணி 5 மணி வரலும் தான் மலரும். இது காலை நேரத்தில் வதங்கி போயிடும், வாடி போயிடும். இது மாலை நேரத்தில் பூக்கிறதுனால இது அந்திமல்லி. அந்தி என்றால் மாலைன பொருள், மாலை நேரத்தில் பூக்கிற பூன்னு அர்த்தம். யாருக்காவது உடம்பில் கட்டி வந்திருந்துச்சுன்னா இந்த அந்திமல்லி இலைகளை எடுத்து அதை விளக்கெண்ணெயில் வதக்கி அந்த கட்டி இருக்கும் இடத்தின் மீது கட்டி வர அந்த கட்டி உடைந்து குணமாகும். காயங்கள் மீதும் இந்த இலைகளை கட்டி வரலாம். வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய சொறி சிரங்கு, புண்கள், காயங்கள் மற்றும் கட்டிகளுக்கு இந்த இலையை வைத்து கட்டி வர குணமாகும். இந்த அந்திமல்லி செடியோட கிழங்கு அடியில் இருக்கும் வேர்பகுதியில், அதுதான் கிழங்கு. அதை எடுத்து சுத்தம் செய்து நெய் விட்டு வதக்கி 10 முதல் 15 கிராம் அளவு வரை தினமும் உணவில் உண்டு வர நம்ம உடம்பு பலம் பெறும். அந்திமல்லி இலை சாறு 2 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கோங்க. அந்திமல்லி இலையின் சாறு எடுத்து 2 ஸ்பூன் அளவு சாறு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து கர்ப்பப்பை பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லை, அரிப்பு புண் ஏதாச்சும் பெண்களுக்கு கோளாறுகள் வந்துச்சுன்னா இந்த இலைச்சாறு குணமாக்கும். உடல் உஷ்ணத்தில் ஏற்படக்கூடிய பிரிக்லி ஹீட்னு சொல்லக்கூடிய நமைச்சல் உடம்பில் வந்துச்சுன்னா அந்திமலி இலை சற்றை எடுத்து அதன் மீது பூசி வர குணமாகும். அந்திமல்லி வேர், அதாவது அந்த கிழங்கை எடுத்து அந்த மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் செய்து அதை சிறு துண்டுகளாக நசுக்கி அதனுடன் பால் சேர்த்து அரைத்து 1 நெல்லிக்காய் அளவு தினமும் நம் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும். அந்திமல்லி செடியின் பயன்கள் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.